நாயில ஜாதி இருக்கா இல்லையா, மாடுல ஜாதி இருக்கா இல்லையா, அரிசியில ஜாதி இருக்கா இல்லையா, எல்லாத்துலயும் ஜாதி இருக்கா இல்லையா, வெரைட்டி மிக்க அதேதான் அந்த மாறுபாடு தான் இங்கேயும். இந்துங்கிற பேரை இவன் வாயில வரக்கூடாது, அதனால தமிழன் அப்படி எல்லாரும் பேச வைக்கணும். அதுக்கும் ஜாதி பேரை, அதனால ஜாதி கட்டாயம். ஜாதி, ஆமா, உங்க ஜாதியை நீங்க மட்டமா நினைக்கிறீங்க, அதனாலதான் ஏற்றது. எனக்கு மேல இருந்து யார் என்னை ஜாதியால அடிமைப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கீழே இருக்கிறவன் அடிமைப்படுத்த எனக்கு பழக்கப்படுத்தியது இந்த ஜாதி தான். அப்ப என் மனிதனை மனிதனாக பார்க்க விடாத ஒரு மதம் இருந்து என்ன பயன்னு கேக்குறேன். எனக்கு ஜாதி வேணாம், ஆனா எல்லாமே வேணும். எனக்கு ஜாதி வேணாம், என் பக்கத்துல வந்துட்டு என் சமுதாய மக்கள் பின்னாடி நிக்கணும்னு இன்னமும் ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு. கேரளாவில ஒரு ஸ்டே, ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்கு, அங்க இந்துக்களே உள்ள போக முடியாது. ஆனால் ஜாதி என்பது மாறக்கூடிய ஒன்றா இல்ல, எங்க சொல்றாங்க மதம் பாக்குறாங்க, ஜாதி மாத்திக்கு எனக்கு இந்த ஜாதி பிடிக்கல, இன்னொரு ஜாதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போக முடியுமா? எங்க அந்த ஜாதிக்காரங்க என்ன ஏத்துக்குருவாங்களா? எங்க ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ண ஏத்துக்குருவாங்களா? ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிடுறேன், அந்த ஜாதியா என்ன ஏத்துக்குருவாங்களா? எல்லாத்துக்குமே வந்து அதுதான் பின்னாடி இருக்கு, அது வந்து ஒரு அடையாளம். எல்லாத்துக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, அது வேணான்னு சொல்லி சுத்தமா இருந்து ஒதுங்கி இருக்கவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எப்பயுமே வந்து பத்து விரலும் வந்து வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா பத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா வித்தியாசமா சிந்திக்கிறேன்ட்டு அதோட நல்லது கெட்டதுல, நல்லது கெட்டதுல போயிட்டு கெட்ட விஷயங்களை பாதிக்கப்படும் போதுதான் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஒன்லி பிராமின் போட்டிருக்கான், இதுக்கு என்ன வாடகை கொடுக்க போறான், ஏன் போட்டிருக்கான்? நான் செய்வோம் ஒண்டை விட்டா நீ பண்ணல, எதா பொசிக்கிட்டே இருப்பேன், அமாவாசை எதுமா மீனை பொசிப்பே எனக்கு ஒத்து வராது. அவனோட ஒன்னால ஒத்துப்ப முடியாதுன்னா உன்னோடையும் அவனால ஒத்துப்ப முடியாதுல்ல. ஒரு பிராமண வெளியே இருக்கும், நம்ம மீன் தாக்கக்கூடாது அப்படின்னு உன்னால ஒத்துப்ப முடியாதுன்னா உன்னை வச்சு நான் மட்டும் ஒத்துப்ப முடியுமா? சாமானிய மக்களுக்கு மதமே தேவையில்லை, அவனுக்கு அன்றாட வயிற்று பிழப்புக்கு நீங்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த மதத்தை கொடுத்து சாப்பாடு போட ஒரு மதத்துல வழி இல்ல, நல்ல உணவை சாப்பிடக்கூடாது, நல்ல பேர் வைக்க முடியாது, நீங்க மதிவதனின்றீங்க, உதயகுமார்ன்றீங்க, இந்த பேர்கள் எல்லாம் முன்னாடி வைக்க முடியுமா? குப்பை சுப்பை மாடன் எல்லாம் இங்க இருந்தாங்கல்ல, அதெல்லாம் என்ன பெருமையான பேரா? ஜாதிக்கு அறிவியல் பூர்வமான ஒரே ஒரு ஆதாரம் காமிச்சிட்டாங்கன்னா இன்னையில இருந்து ஜாதியில ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நானும் பேசுறேன். ஒரு வருடமோ பத்து வருடமோ இல்லாததுக்கு நீங்க இவ்வளவு பதறீங்கன்னா, எங்க அப்பா படிக்கல, எங்க தாத்தா படிக்கல, எங்க பாட்டனை படிக்க விடல, படிக்க வராதன்னு. வணக்கம். இந்த விவாதத்துல மிக முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் இருக்கக்கூடிய ஜாதியுடைய விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். ஜாதி குறித்தான கொலைகள், ஆணவ கொலைகள் இது போன்ற விஷயம் நடக்கும்போது மீண்டும் வந்து அதிகமாக பேசுபொருளாகும் இந்த ஜாதி குறித்தான விஷயங்கள். இளைஞர்கள்ட்ட ஜாதி குறித்தான அந்த வெறி இருக்குதா, இல்லை ஜாதி குறித்தான அந்த பற்று அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் அந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இளைஞர்கள் இன்னும் ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க, ஜாதி குறித்தான பெரிய பற்று அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அதை வந்து கடந்து வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் வெகு சில ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜில் இருக்கவங்க தான் வந்து அந்த மாதிரி அந்த பற்றோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வாதம் முன்வைக்கப்படும். இன்னமும் சொல்லப்போனால் கிராமத்துலாம் ஜாதி இருக்குது, சிட்டிக்குள்ளே ஜாதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துருக்க பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த தலைப்பில் தான் விவாதிக்கப்படும். இன்றைய தலைமுறையிட்ட ஜாதி குறித்தான பற்று அல்லது அந்த அவங்களுக்கு ஜாதி குறித்தான அந்த சரியான புரிதல் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு விவாதிக்க போகிறோம். விவாதிக்க நான் கூட வந்து திருமிகு ஜமதக்னி அவங்களும் நடந்திருக்காங்க, திருமிகு மதிவந்தினி, திரு உதயகுமார், அதே போல் திரு அருணாச்சலம் அவர்கள் நடந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு ஜமதக்னி, இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஜாதி குறித்தான விஷயங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 95% ஜாதி பேரை போட மாட்டாங்க, வேண்டாம் அதெல்லாம் பின்னால் பழைய விஷயம் அதெல்லாம் போடக்கூடாது, அவர் பிற்போக்குவாதம்னு விட்டுட்டாங்க. நீங்கள் ஜாதி பேரை போடணும் அதாவது அது ஒரு பாரம்பரியம் தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பதில் கொஞ்சம் லாங்காக தான் சொல்ல முடியும், முடிஞ்சளவு கொஞ்சம் சண்டை சொல்லுங்க. ஏறத்தாழ 100 வருஷமாக தமிழ்நாட்டை அந்நிய மதத்துக்கு தாரவாக்கணும்னு ஒரு குரூப் வேலை செய்யுது, அவங்கள்டையும் பணம் வாங்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க. அதனுடைய அடிப்படையை இந்து மதம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணமோ ஒரு பிராமணன், எல்லா வீட்லையும் திதி கொடுக்க போகிறான், ஏதோ பண்ணுறான், பூஜை பண்ணுறான், இவனை ஒதுக்கினா இதை பண்ணிடலாம். அதுக்காக முதல்ல பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு வந்து அவனை நடத்தணும். அப்புறம் இருக்கக்கூடிய இந்துக்களை எப்படா பண்ணுறதுன்னா, இந்துங்கிற பேரை இவன் வாயில் வரக்கூடாது, அதனால தமிழன் அப்படி எல்லோரும் பேச வைக்கணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான், தமிழன் சொல்லக்கூடாது திராவிடன் சொல்லணும். இப்படி மண்டிட்டா என்ன பண்ணுறதுன்னா சுலபம் மதம் மாற்றுறது
ரொம்ப ஈஸியாக படும். அதுக்கும் ஜாதிக்கு என்ன, ஜாதி பேரை போட, அதனால ஜாதி கட்டாயம் வேணும். ஜாதி, ஆமாம், ஜாதி. சில பேர் ஏற்றத்தாழ்வு நினைப்பாங்க, உங்கள் ஜாதியை நீங்கள் மட்டமாக நினைக்கிறீங்க, அதனால தான் ஏற்றத்தாழ்வு வருது. உங்கள் ஜாதி நீங்கள் ஒஸ்தியாக பேசலை, அதுக்கு இந்த அரசியல் தலைவர்கள் தான் காரணம். உங்களெல்லாம் மட்டப்படுத்துகிறாங்க இந்த பிராமணங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி. இப்போ சார், இப்போ வந்து தமிழ்நாட்டை மற்ற ஸ்டேட்ஸ் தமிழ்நாட்டை தவிர்த்து, ஓகேங்களா, இன்க்ளூடிங் கேரளாவோட வச்சுக்கோ, 95% இங்கே பேர் போட மாட்டாங்க, பேர் போடுறத வந்து வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. ஒரு 5%, 3-5% போடுறான்னு வச்சுக்கோமே. அப்படி போடுற ஸ்டேட்டு மற்ற ஸ்டேட்டை விட சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி இதில் இல்லை மற்ற இண்டிகேட்டர்ஸில் குறியீடுகளில் வளர்ந்துருக்கு அப்படிங்கப்போ நம்ம எடுத்த முயற்சி சரிதான். இதில் எங்கே மதம் மாற்றம், இதில் எங்கே வந்துச்சு, கேரளா எங்கே வளர்ந்துருக்குங்க, பெரிய ஃபேக்ட்ரியோ கிடையாது. கேரளாலும் ஜாதி பேர் போடுறவங்க இருக்காங்க, இருக்காங்க, தமிழ்நாட்டிலாம் இல்லைங்க. ஆமாம், ஜாதி பேருக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆ, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் எப்போ நம்ம வந்து முற்போக்கு சிரமமாக சிந்திக்காங்களோ, எப்போ அது குறித்தான மற்ற பிரச்சனைகள், அதாவது சோஷியல் அண்ட்ரஸ்ன்னு சொல்லக்கூடுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ட்ரஸ் சிச்சுவேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிடும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாநிலங்கள், நீங்கள் வட இந்திய மாநிலம் எடுத்துக்கோங்க, வடகிழக்கு எங்கே எடுத்துங்க, அதை விட பார்க்கும்போது இங்கே முன்னேறி இருக்கு அப்படின்னா இப்போ அதை விட்டுருக்காங்க, அதில் ஒரு ஃபேக்டர் தானே எடுத்துக்க வேண்டியிருக்குது. விட்டது தப்புங்கிறா, வளர்ந்தால் விட்டதை பார்த்து மற்றவங்களும் செய்யலை, மற்ற வளர்ச்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை சார், இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ குஜராத் மாதிரியோ இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ் மாதிரிலாம் போனீங்கன்னா ஜாதி பேரை போட்டு அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அங்கே வந்து ஒரு தலித் அவங்க வந்து குதிரையில் யாருனா இது பண்ணிடுங்க, அவன் இந்த பொண்ணை கிளத்துல போய் தண்ணி குடிச்சா அடிச்சு கொண்டுருது. இப்போ இது மாதிரி விஷயங்கள் அங்கே பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஆனால் இங்கே அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்திருக்கு, ஆனால் வெகு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடந்துகிட்டு இருக்கு, பெரும்பாலும் அப்படி இல்லை அப்படிங்கப்போ அப்போ நம்ம கிட்ட இருக்க ஃபார்முலா அவங்களும் ஃபாலோ பண்ணணும். இந்த குற்றங்களை தடுக்கத்தான அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, அந்த குற்றங்களை பார்த்துட்டே இருக்காங்களா அவங்க, எந்த ஸ்டேட்டாக வேணால் இருக்கட்டும். இல்லைங்க, நடக்குது, நான் என்ன சொல்கிறேன், அப்போ அப்போ அது அந்த பாகுபாடு வேணும்னு நினைக்கிறாங்களான் சொல்கிறேன்னா, ஜாதி பேர் கட்டாயம் வேணுங்க. ஒரு நாலு தாழ்வுன்னு நினைக்கிறதுனால அது வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு நாலு ரீசன்ஸ் ஏன் வேணும், இப்போ மனுஷங்கிறதுனால தான் நீங்கள் ஏற்றத்தாழ்வு சொல்கிறீங்க. ஜாதியில் நாயில் ஜாதி இருக்கா இல்லையா, மாடுல ஜாதி இருக்கா இல்லையா, அரிசியில் ஜாதி இருக்கா இல்லையா, எல்லாத்துலேயும் ஜாதி இருக்கா இல்லையா, அது ஜாதி வெரைட்டிங்க, அது ஸ்பீசிஸ், அது ஸ்பீசிஸ் அதே தான், வேற அதே தான், அதே தான், அந்த மாறுபாடு தான் இங்கேயும். சரி, ஓகே, நீங்கள் ஜாதி பேரை போடுறதுக்கான ஒரு 4 காரணங்களை லிஸ்ட் பண்ண முடியுமா? அவன் அதை ஒஸ்தின்னு நினைக்கிறான், அவன் போட்டுக்கலாம், நமக்கு என்ன ப்ராப்ளம்? சரி, இரண்டாவது, அதனால அவன் சமூகத்தில் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. சரி, மூணு, மூணாவது, அவனுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது சுலபமாக இருக்கு அவனுக்கு, அவனை யாரும் மாற்ற முடியாது. 4, இவன் பேர் ஜாதி பேர் இல்லாமல் இருந்தால் இவனை யார் வேணால் எங்கே வேணால் மாற்றிட முடியும், ஜாதி பேர் எடுத்துட்டாக்க இவனை எங்கே வேணால் நகர்த்தலாம். சரி, ஓகே, திரும்ப இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதினால் வந்து தாழ்வு நினச்சாதான் பிரச்சனை, தாழ்வு இல்லை நினைக்காட்டி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் முதல்ல ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா நான் வந்து டிபேட்டை தொடங்கின உடனே ஒரு மதம், ஏன்னா இவங்களுக்கு வாயில் வர்றதே மத மாற்றம், இன்னும் கிறிஸ்துவ கைக்கூலிகள் போக போக தான் தெரியும் 45 நிமிஷத்தில் என்னெல்லாம் பட்டோன்னு, அது ஆரம்பித்த உடனே சரி மதத்தை எடுக்க வேண்டாமே, ஜாதி தானே பிரச்சனை, ஜாதியை பற்றி பேசிட்டு போயிடலாம்னு நினச்சோம். ஐயா சொன்னதுனால நான் அதிலிருந்தே வரேன். அவருக்கு பேசும்போது முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஜாதி வேணான்றீங்க இந்து மதமே போயிடும், ஜாதி இல்லைனா இந்து மதமே போயிடும்ன்றாரு. இதை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக அன்றைக்கே ஆராய்ந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி இருக்கின்ற வரை தான் இந்து மதம், இப்போ இந்து மதத்தினுடைய ஆதாரம் ஜாதி, அப்போ நீ ஜாதியை ஒழிச்சிட்டேன்னா மதம் ஒழிஞ்சிரும்னு சொன்னால் எந்தளவுக்கு இந்த மதம் வந்து வீக்காக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கிறிஸ்தவ மதத்தை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க, 100 வருஷமாக ஒருத்தவங்கள்ட்ட நம்ம தார வார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கிறிஸ்தவர்கள் வந்த உடனே இதே போய் நீங்கள் வேறு அமெரிக்காலேயோ இல்லை கிறிஸ்தவ நாடுகள்லையோ போய் பார்த்தீங்கன்னா ஜாதி கிடையாது. இப்போ இந்தியாவில் தான் கிறிஸ்தவ மதத்திலும் ஜாதி இருக்கிறது, அதை நம்ம இல்லையே கிறிஸ்தவர்கள்ட்டெல்லாம் ஜாதி இல்லையே அப்படின்னு. அப்போ இங்கேருந்து போனவங்க தான், அப்போ இங்கேருந்து போகிறப்ப ஜாதியையும் சேர்த்து போயிட்டாங்க, கிறிஸ்தவ நாடாரா கிறிஸ்தவ வன்னியரா அப்படியே ஜாதியோட போயிட்டாங்க. இப்போ கிறிஸ்தவத்தினால தான் இங்கே வந்து 100 வருடத்தில் இந்து மதத்துக்கு அச்சுறுத்தல் இருக்குது, ஜாதிக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க, அந்த வாதம் முதல்ல தவறு. ஏன்னா இங்கேருந்து போனவங்க தான் அங்கேயும் ஜாதியை தூக்கிட்டே போயிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க திரும்ப திரும்ப பதறக்கூடிய விஷயம், இந்து மதம் அழிஞ்சால் என்ன பிரச்சனை, நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லை. இந்து மதம் அழிவதால் ஒரு நாட்டுக்கு என்ன இழப்புன்ற ஒன்று விஷயம் இருக்குல்ல, ஒரு மதம் அழிவதால் ஒரு நாட்டுக்கு இழப்புன்னு இருக்குல்ல. இப்போ புத்த மதத்தை எடுத்துக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்து வர்றது கிறிஸ்தவம் இஸ்லாமியம் புத்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமைதியை போதித்த ஒரு மார்க்கம் புத்தம், கடவுளை பற்றி புத்தர் பேசவே கிடையாது, அன்பை தான் போதித்தார்.
ஆனால் அந்த புத்தத்தை மதமாக மாற்றினாலே இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களே மனித ரத்தத்தை பார்க்குறாங்க. அப்போ மதம் என்பது எந்த இடத்தினாலும் அது ரத்தத்தை தான் பார்க்குது. இதுவே நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிறிஸ்தவ மத வெறிகளால் நடந்த படுகொலைகள் இருக்கு. பட் அதுக்காக ஒரு மதத்தை எப்படி அழியட்டும் நம்ம எப்படி ஒரு காரணம் வைக்க முடியும்? அழிஞ்சா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு 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 செட் ஆஃப் பீப்புளோட நம்பிக்கை இல்லை. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்பிக்கைன்றப்போ இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கு பாருங்களேன், அந்த எல்லா மக்களுக்காகவும் நிற்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் ஜாதி வேணான்னு சொல்லக்கூடிய எங்களை போன்றவர்கள் தான். இந்து மத மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் சொல்கிறீங்களே உத்தரப்பிரதேசத்தில் குதிரையில் போனதுக்கு அடித்தாங்கன்னு, 2017 ரெண்டு தலித்தினத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த காதலர்கள் ரோட்டில் போகிறாங்க, அவங்கள நிர்வாணமாக்கி அவங்க ரெண்டு பேரையும் அடித்து ரொம்ப துன்புறுத்தி அந்த காதலனுடைய தோல் மேலே காதலியை நிறுத்தி இதாக போனாங்க, ஊர்வலமாக போனாங்க. அப்போ அதற்கு எதிர்ப்பு குரல் உத்தரப்பிரதேசத்தில் கிளம்பலை, தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புச்சு. இதெல்லாம் விட ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர், அவர் தான் வந்து முப்படைகளுக்கும் தளபதி, அவரை வந்து ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் மாவட்டத்தில் கோவிலுக்குள்ளே விடலை. அவர் கடவுள் நம்பிக்கையாளர் தானே, அவர் நீங்கள் சொல்லக்கூடிய இந்து மதத்தில் இருக்கவர் தானே, அவரை எது தடுத்தது கோவிலுக்குள்ளே? அப்போ அவருக்காக குரல் கொடுத்ததும் ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய எங்களை போன்ற, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பெரியாரியவாதிகள் அம்பேத்கரியவாதிகள் தான். அப்போ நான் எதுக்காக இந்து மதம் இல்லைன்னா என்ன பிரச்சனை கிடையாதே அப்படின்னு நான் சொன்னேன்னா, இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்கல்ல இந்து மதம் அழிந்து விடும், இந்து மதம் அழிந்து விடும்னு. ஏன் இந்த பதற்றம்? இந்த மதம் அழிவதால் ஏதாவது ஒன்று விஷயம் இருக்கணும்ல. வேறு யார்கிட்ட போய் நீங்கள் எந்த மக்கள்கிட்டையும் சாமானிய மக்கள்கிட்ட போய் உங்கள் மதம் அழிவுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க பதற மாட்டாங்க. அந்த மதத்தால் லாபம் அடையக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த கோவில் இல்லைன்னா எங்களுக்கு வருமானமே இல்லை, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய பிழைப்பே இல்லைன்ற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். அந்த கூட்டம் தான் பதறும். நீங்கள் பட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி கோவில் நம்பி இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு 3-4 பேர்ஸ்னு வச்சுக்கோங்க, அவங்கள மற்றவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான், தினம் தினம் பிரதோஷமா கோயிலுக்கு போறவங்க அம்மாவாசை கோயில் போறோம் இப்படி இருக்கு. அதுல நமக்கு பிரச்சனையே இல்லை. நான் இன்னும் சொன்னோம்னா இந்து மதத்தை பின்பற்றுவது யாருனாலும் பின்பற்றலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு உரிமை கொடுத்துருக்கு. நீங்க இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவா இருக்கலாம், எப்படி பின்பற்ற முடியும்? அழிவதால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். நான் மதம் அழியட்டுமே என்பது அழிவதால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லணும்ல. இப்ப நான் சொல்றேன், பெரியாரியம் என்பது அழிவதால் இந்த மக்களுக்கு சீர்கேடு வரும். பெரியாரியம் என்ற ஒண்ணு இல்லைன்னா இங்க சமத்துவம் இல்லை. அம்பேத்கர் நீங்கள் பேசலைன்னா இங்கே சமத்துவம் இல்லை. மார்க்ஸை பேசலைன்னா இங்கே பொருளாதார விடுதலை இல்லைன்றதுக்கு எனக்கு காரணங்கள் அடுக்க முடியும்ல. அது மாதிரி இந்த மதம் அழிவதற்கு இவங்க துடிக்கிறாங்கல்ல, அதற்கு காரணங்களை நான் கேட்குறேன். இப்போ மதம்ங்கிறது ஒரு கோட்பாடு, பட் நீங்கள் சொல்கிறது வந்து சித்தாந்தம், அது ஒரு ஐடியாலஜி. மதம்ங்கிறது கோட்பாடுனா அவங்க மேலே நம்பிக்கை தானே, அது அதை அதனால ஒரு நம்பிக்கை இல்லாமல் என்ன போகுது அப்படின்னா, இந்த மத நம்பிக்கையால் தானே ஜாதிய உருவாக்கம் இருக்குது. ஜாதியை எது இருக்க பிடிச்சிருக்கு? மதம் தான். அந்த ஜாதியை எதுலாம் இருக்க பிடிச்சிருக்குன்னா அம்பேத்கர் சொல்கிறார் கிரேட்டர் இன்இக்வாலிட்டின்றாரு. ஏன் அது கிரேட்டர் இன்இக்வாலிட்டி? இப்போ இவங்க பக்கத்தில் இருக்காங்க, இவங்க பக்கத்தில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் என்னை ஏற்றத்தாழ்வு படுத்துறாங்கன்னா நான் இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் ஜாதி என்ற அமைப்பு அப்படி இல்லை, சைடில் இல்லை, அடி ஏணி படிக்கட்டுகளாக இருக்குது. எனக்கு மேலே இருந்து யார் என்னை ஜாதியால் அடிமைப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கீழே இருக்கிறவனை அடிமைப்படுத்த எனக்கு பழக்கப்படுத்தியது இந்த ஜாதி தான். அதற்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த மதம். அப்போ என் மனிதனை மனிதனாக பார்க்க விடாத ஒரு மதம் இருந்து என்ன பயன்னு கேட்குறேன், அவ்வளோதான். அருணாச்சலம், இப்போ இன்னமும் அந்த ஜாதி குறித்தான பற்று இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பிற்போக்குவாதம் அப்படின்னு தான் இவங்க வைக்கிற ஒரு வாதமாக இருக்குது. அது வந்து இன்னமும் வந்து ஒரு ஹெல்தியான இது கிடையாது அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். மேடம் வந்து பேசினாங்க ஒரு மதம் இல்லைனா, இந்து மதம் இல்லைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சாங்க. இந்து மதம்ன்றது வந்து இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அடையாளம்ன்றது ஒன்று இல்லாமே போயிடும். முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்து சமயத்தோட வரலாறுகள் வந்து பெருசு, அதை பற்றி பேசுனா அதை நம்ம நிறையவே பேசிட்டு போகலாம். இங்கே கருத்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜாதி வந்து நமக்கு பின்னாடி இருக்கணுமா, அதனால ஏதா பயன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தலித் மக்கள் வந்துட்டு போனாங்க, ரெண்டு பேர் காதலர்கள் போனாங்க, அவங்களை அடிச்சாங்க, அது வந்து மக்களுக்கு எந்த வகையில வந்து நல்லது இருக்கு, ஒரு கெட்டது தானே அமையுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் கிடையாதுங்க. என்னன்னா நீங்க உங்கெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஜாதி பேர்ல இடஒதுக்கீடு வேணும்னு கேப்பீங்க. ஜாதி வேணா, ஆனா இடஒதுக்கீடு வேணும். சமத்துவம் வந்து எனக்கு வந்து ஜாதி வேணா, சம எல்லாருமே ஒண்ணு இல்லையா, நம்ம எல்லாருமே ஒண்ணு சார், மனிதன் டு மனிதன், எல்லா மனிதனுமே ஒண்ணு. செய்தார்களோ அவர்களை அடையாளப்படுத்ததான் அங்க ஒரு வந்து பிரிவு வந்து உட்படுத்தப்பட்டது.
அப்ப இந்த வேலை செய்பவர்களை இந்த பிரிவு கொண்டவர்கள் அப்படின்றது அந்த காலத்திலேயே வந்து நம்ம பகுத்தறிவுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு காலப்போக்குல நிறையவே மாறிட்டு இருக்கு சரிங்களா. ஒன்னே ஒண்ணுதான் சார், திருமண பத்திரிகையில மட்டுமே வந்து ஜாதி பேரை போட்டுக்கிறாங்க, இறந்த பின்பு பின்னாடி பாத்தீங்கன்னா ஜாதி பேரை போட்டுக்கிறாங்க. ஆனா நடுவுக்குல எனக்கு ஜாதி வேணாம், ஆனா எல்லாமே வேணும், எனக்கு ஜாதி வேணாம், என் பக்கத்துல வந்துட்டு என் சமுதாய மக்கள் பின்னாடி நிக்கணும்னு இன்னமும் ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு சரிங்களா. இவங்க பேசினாங்க பெரியார் பகுத்தறிவுன்ட்டு, ஆனா அவங்க எங்க பேசினாலுமே ஜாதியை மட்டும்தான் பேசுவாங்களே உரிய வேற எந்த கருத்துமே பேச மாட்டாங்க. பெரியாரே ஜாதி பிரச்சனை பேசினாரு, அப்ப அதுதானே பேச முடியும். ஆமா சார், அதை தாண்டி அவர் என்ன பேச முடியும் சார். கிறிஸ்துவ மதத்துல ஜாதி இல்லைன்னு சொல்றாங்க சார், பெந்தகோஸ்துன்னு ஒரு குரூப் இருக்காங்க. என்னோட கருத்தை நான் முடிச்சிடறேன். அது ஒவ்வொரு அமைப்பிலையும் பாத்தீங்கன்னா நிறைய அமைப்பு வந்து அதுக்கு ஒரு பிரிவு வந்து உட்பட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. இந்து மதத்துக்கு வந்து இன்னொரு மதத்துக்கு மாத்தணும்னு யாருக்கும் தேவைப்படலை, ஏன்னா பெரிய நம்பருக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு மாஸ் பவர் சார். சின்ன நம்பர்ல இருக்கிறவங்க தான் வந்து அடுத்த மதத்துல இருந்து நம்ம கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைப்பாடுகள் பண்ணுவாங்க. திரு ஜமதக்னி சொன்ன மாதிரி ஜாதி பேர் வேண்டும் அல்லது ஜாதி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு சின்ன பாயிண்ட் சொல்லுங்களேன். எல்லாத்துக்குமே வந்து அதுதான் பின்னாடி இருக்கு, அது வந்து ஒரு அடையாளம். அத வந்து எல்லாத்துக்கும் இல்ல, நீ எல்லாத்துக்கும் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, அது வேணான்னு சொல்லி சுத்தமா அதுல இருந்து ஒதுங்கி இருக்கவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். நீங்க சொல்ற கவுண்ட் பாத்தீங்கன்னா பத்துல ஒண்ணு இருக்கலாம் சார், எப்பயுமே வந்து பத்து விரலும் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா பத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா வித்தியாசமா சிந்திக்கிறேன்ட்டு அதோட நல்லது கெட்டதுல நல்லது கெட்டதுல போயிட்டு கெட்ட விஷயங்களை பாதிக்கப்படும் போதுதான் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ. ஒரு குரூப் அவங்களை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். கல்வியில ஆரம்பிச்சு கடைசி காலம் வரைக்குமே நமக்கு வந்து பின்னாடி தொடர்றது ஜாதி மட்டும்தான் சரிங்களா. அந்த பெயர் வந்து வெறும் பத்திரிகையில போறதோ இல்ல இறப்பு பத்திரிகையில போறதோ மட்டும் இருக்கக்கூடாது, அது எல்லா இடத்துலயுமே இருக்கணும். சரி ஓகே. திரு உதயகுமார், இப்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாருன்னா அது ஒரு பிற்போக்குவாதமெல்லாம் பாக்காதீங்க, அது நார்த் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இன்னும் எப்படி ஓரளவு ஹார்மோனியாக இருக்க முடியும், அது மாதிரி இங்கேயும் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதை நம்ம நண்பருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பிற திருமண பத்திரிகையிலையும் இறப்புலையும் மட்டும்தான் பார்க்கப்படுது, மற்ற இடங்களில் இங்கே இல்லைங்கிறத அவங்க கொஞ்சபட்சம் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அவங்க பேசுகிறதை பார்ப்பவர்களுக்கே புரியும், இது உங்களை அவங்க ஓப்பனாக பேசிட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடி இதே மாதிரி ஏதோ ஒரு பேரை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்த பேர், அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரைடு, பெருமைங்கிறாங்க. ப்ரைடு, எல்லா ஜாதி பேரை போட்டாலும் அந்த ப்ரைடு கிடைக்குமா? நான் வேற ஒரு ஜாதியாக இருக்கேன், அந்த ஜாதி நீங்கள் ஒரு ஜாதி பேரை சொல்கிறீங்க, நான் உண்மையிலேயே உங்களை அதே ப்ரைடோட பார்ப்பேனா, இல்லை மேலேயோ இல்லை கீழேயோ பார்ப்பேனா? இப்போ அவர் என்ன சொல்லுவார், தாழ்வுன்னு நினைக்கவே செய்யாதீங்க. அது ஏ எப்படி ப்ரைடுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி சியும் ப்ரைடு தான், டியும் ப்ரைடு தான், இசட் வரைக்கும் ப்ரைடு தான். அதை போட்டுக்கிறவங்க நினைக்காம இருக்கலாம், பார்க்குறவர்கள். இப்போ ஜாதி என்பதை வந்து ஏன் மக்கள் அதுலேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க, ஏன் அந்த இன்னைக்கு ஏன் வந்து ஓபிசி கமிஷன் இருக்குது, எஸ்சி கமிஷன், எதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க? இவர்களை யார் அந்த ஜாதியின் பேரை வைத்து இழிவுபடுத்துகிறார்கள்? ஏன் அவங்களால பெருமையாக அதை நினைக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். பேரை சொல்ல முடியுமா நம்மளால்? பெருமையாக நினைக்கிறவங்க சொல்லட்டும், யார் சொல்ல முடியும் அப்படி? அது பெருமைக்குரியது அல்ல, இழிவுக்குரியதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே அவர்கள் பெருமைக்குரியதாக பார்க்குறாங்க, அது நிச்சயம் பெருமைக்குரிய ஒரு விஷயம், அது கிடையவே கிடையாது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம், எந்த ஒரு ஐடென்டிட்டிஸும் நமக்கு தேவையில்லை. அதாவது நம்ம சொல்கிறது இந்த ஜாதி மதம் இதெல்லாம், நீங்கள் எந்த மதமாக இருந்தால் எனக்கு என்ன, உங்களோட நட்போடு பழகுவதற்கு, நம்ம சகோதரி எந்த மதமாக இருந்தால் என்ன, ஜாதியாக இருந்தால் எனக்கு என்ன, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணுங்கிறதான் அடிப்படையான மனிதர்களுக்கான, மனித உரிமைக்கான ஒரு உலக அளாவிய ஒரு சகோதரத்துவத்துக்கான கோட்பாடு. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட ஒரு இன்னும் சொல்ல போனால் மற்ற அடையாளங்களும் ஜாதி அடையாளங்களும் ஒன்றும் கிடையாது. மற்ற இப்போ நான் வந்து நான் இப்போ இன்றைக்கு ஒரு டாக்டராக இருக்கேன், ஒரு லாயராக இருக்கேன், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன்னா அது நான் சூஸ் பண்ணிக்கிட்டு வந்து மாறவும் முடியும். நான் இன்றைக்கி என்னுடைய ஐடி ப்ரொஃபஷனை விட்டுட்டு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸை விட்டுட்டு நான் விவசாயம் பார்க்கலாம். ஆனால் ஜாதி என்பது மாறக்கூடிய ஒன்றா அல்ல. எங்க சொல்கிறாங்களே மதம் மாற்றுறாங்க, ஜாதி மாற்றிக்கோங்க, எனக்கு இந்த ஜாதி பிடிக்கல, இன்னொரு ஜாதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போக முடியுமா? எங்கள் அந்த ஜாதிக்காரங்க என்னை ஏற்றுக்குருவாங்களா? எங்கள் ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ண ஏற்றுக்குருவாங்களா? ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிடுறேன், அந்த ஜாதியாக என்னை ஏற்றுக்குருவாங்களா? திரு ஜமதக்னி, இப்போ முதல் ரவுண்ட் நிறைய நீங்கள் பேசினீங்க பார்க்க முடியுது. ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கும் நிறைய இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிராமின் சமூகத்தில் இருக்கவங்க தான் குக் பண்ண வரணும், நிறைய மடத்தோட வெப்சைட்டில் அது இருக்குது, இவங்க தான் வரணும், இவங்க தான் சமைக்க வரணும் அப்படின்னு. இது கண் கூட பார்த்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இல்லையா, ஏன் அவங்க பண்ணால் மட்டும் சமையல் நல்லா இருக்குமா, மற்றவங்க பண்ணால் சமையல் நல்லா இருக்காதா, இல்லை அவங்கள ஏன் சூஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல? இல்லை இல்லை, அதுக்கு வேறு காரணம் இருக்குது. அதுக்கு முன்னால் அவர் சொன்னதுக்கு ஒன்று வந்துட்டுறேன், எதிராளி பார்வையில் எங்களுக்கு சமத்துவம் கிடைக்கிறான்னு கேட்டார்ல,
நான் ரோட்டில் எப்படி வரேன், உங்கள் பார்வையில் நான் என்னவா இருக்கேன், நான் கேரே பண்ண வேண்டாம், நான் இப்படி தான் இருப்பேன். தெரியும் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு உங்களுக்கும் இயல்புல புரியும். உங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதெல்லாம் பழசை இன்னைக்கு இப்போ கலவே கூடாது. 50-100 வருஷத்துக்கு மேலே இருந்துருங்க, அதையும் இன்னைக்கு நோட்டிடுறீங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இல்ல அப்படி இல்ல. நம்ம நினைக்கிறோம் சார், நம்ம நினைக்கிறோம் நமக்கு நம்ம கிட்ட நம்ம சரி. இப்போ பிராமின் குறிப்பிடுறாங்கன்னு கேட்டீங்கல்ல, அங்க வந்துருவோம். ஒரு வீடு, அது யார் வீடுன்னே தெரியாது. ஒன்லி பிராமின் போட்டிருக்கான். இதுக்கு என்ன வாடகைக்கு கொடுக்க போறான், ஏன் போட்டிருக்கான்? நான் செய்வோம் ஒண்டை விட்டா நீ பண்ணல, எதாவது பொசுக்கிட்டே இருப்பேன். அமாவாசை ஏதுமா மீனை பொசுப்போ எனக்கு ஒத்து வராது. ஒரு பிராமண வெளியில் இருக்கோம், நம்ம மீன் தாக்கக்கூடாது அப்படின்னு ஒன்னால் ஒத்துப்போக முடியாதுன்னா ஒன்றை வச்சு நான் மட்டும் ஒத்துப்போக முடியுமா? ரெண்டு பக்கம் இடைஞ்சல் தானே. சரி இருக்க, அடுத்த பாயிண்ட் போடுவோம். ஜாதி மதம் போனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்கல்ல. இப்போ இந்து மதம் போ, இந்து மதம் சொல்கிறதே முதல்ல தப்பு. ஏன்னா எது மதம்னு சொல்லணும்னா மதம் இல்லை, எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் இங்கே எவ்வளோ பிற்போக்கு தரங்கள் இருந்துச்சு. சதின்னு ஒரு முறை இருந்துச்சு. அது எந்த எந்த பைபிளில் போட்டு பழைய குப்பையை கலராதிங்கிறேன் சார். பழைய குப்பைன்னா இல்லை இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாலேயும் இந்து மதத்துக்கு பைபிள் மாதிரி ஒன்று கிடையாது. அது விருப்பப்பட்டவங்க போனாங்க. சதிங்கிறது எப்படி வந்தாங்க சொல்லுங்க. சதிங்கிறது என்ன தெரியுமா? விருப்பப்பட்டது இல்லை, விருப்பப்பட்டது தான் சார். சதிங்கிறது எப்படி விருப்பப்பட்டது? நான் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது விருப்பப்பட்டு சொல்லுங்க. இல்லைங்க, விருப்பப்பட்டு போறது தான் சதிங்கிறது சார். இல்லைங்க சார், சார் விருப்பப்பட்டு போறதாங்க. அது விருப்பப்பட்டு போறதுன்னா என்ன? ஒரு கணவர் வந்தோட டேரக்டா ஏறுதல் தாங்க சார். அப்படின்னா எவ்வளவு பேர் போராடினாங்க சார்? எதுக்கு அவங்க வந்து ஏறுனது மட்டுமா பேசினாங்க? புராணத்துல நிறைய இடத்துல இருக்கு, நிறைய இடத்துல புராணத்துல இருக்கு. ஏறுதல் தான் இருக்கு, ஏற்றுதல் கிடையாது. அப்படியே இருந்தாலும் சரியா சார் முதல்ல? அது அவன் விருப்பம் போறாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? அப்ப அவன் விருப்பம் சூசைட் பண்ண கவர்மெண்ட் கேட்காதா? அவன் விருப்பம் தான் சூசைட் பண்ண, அவன் விட்டுருவீங்களா என்ன? ஆமா, எத்தனை பேர் சாகுறானே, தூக்கு போட்டுக்கிறானே. விருப்பப்படுறாங்க போறாங்க. எல்லாத்துலயும் சுதந்திரம் பேசிங்களே, இதுல சுதந்திரம் கிடையாதா சார்? அவன் விரும்புறான் போறான், உனக்கு என்ன ப்ராப்ளம் சார்? அப்படி பார்த்தனா சூசைட் பண்றீங்க, நான் விருப்பப்பட்ட சூசைட் பண்ணேன் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கான். எத்தனை பேர் வெட்ட முடிச்சு போறாங்க, தூக்கு வாட்டிட்டு போறாங்க சார். அப்படி சார் அப்படி பார்த்துங்களேன், ஒருத்தருக்கு குழந்தை பிறகுது, நான் பெண் குழந்தை எதிர்பார்த்தப்பா, ஆண் குழந்தை பிறந்துச்சு கொண்டுனா அவன் விருப்பம் குழந்தைய கொலை பண்ணணும்? இல்ல இல்ல, அவன் ரெண்டு சாய்ஸ்ல இருக்கான். முதல்ல பிள்ளைங்க பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்றான். அவன் கொள்றேன்னு வரல. இல்ல, இன்கேஸ் கொலை பண்ணா அதுவும் ஓகேவான்னு கேட்க கொல்ல மாட்டான். அது இல்லாத தாட்டை கொண்டுறாதீங்க சார். சட்டம் சார், நீங்க ஒன்று பண்ண ஒன்று சதி வந்து சரின்னு சொல்லி என்ன சொன்னீங்க? விருப்பத்துக்கு வேற பண்ணாங்க. அப்போ ஒரு தம்பதி இருக்காங்க, அவங்க வந்து ஆண் குழந்தை எதிர்பார்த்தாங்க, பெண் குழந்தை பிறந்துருச்சு. அப்போ பெண் குழந்தைய கொண்டா அவங்க விருப்பத்து பேரெல்லாம் பண்ணாங்க, அப்போ சரியாத போகுது? அதான் கூடாதுன்றாங்களே. சதியும் கூடாது. அப்ப நீங்க சதி வந்து கொண்டு அதுவும் சட்டத்துல தடுத்துருக்காங்க. என் விருப்பம் வேற, சட்டம் வேற. உங்க விருப்பப்படி சதி தப்புன்னு, சரி 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 வந்து சரிதாங்கிறீங்க. ஆனா பெண் குழந்தை ஆண் குழந்தை விஷயத்துல வந்து அது தப்பு அப்படி யாரும் இல்லைங்கிற
அந்த மாதிரி நாட்டில் உத்தரவு இல்லைங்கிறேன். இன்னைக்கு விரல் விட்டு என்ற கூட கேசஸ் இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி முன்னாடியே விசாரி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ ஸ்கேன் சென்டர் போங்க போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னு பார்ப்பது தடையினு இந்தியாவில் பார்க்கவே கூடாது குற்றம். அப்போ சதிங்க இதை வந்து உருப்பப்பட்டு போகிறதுங்கிறது வரலாறு மாற்றி சொல்கிறது. அப்போ அப்படிங்கப்ப நான் அதை கிளியர் பண்ணதை கிளியரே பண்ண வேண்டாம். சட்டத்தால் தடுத்த விஷயத்தை நீங்கள் முறையே ஆரம்பிக்க வேண்டாங்கிறனா இல்லை. அவங்க சட்டத்தால் தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏன் சட்டத்தால் தடுக்கப்பட்டதுன்ற இடத்துக்கு வரணும்ல, அந்த இடத்துக்கே அது தனி டிபேட்டா போகணும். நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது ஜாதி ஒழிப்பு பத்தி பேசுறதுக்கு தான் இல்லை, அது தனி டிபேட்டா வச்சுங்க. நான் அதுக்கு வரேன். சொன்னீங்க இப்ப நான் சதி கரெக்டா இல்லையாங்க தனி டிபேட்டா. நீங்க ரோட்ல போகிறப்போ எனக்கு வந்து ரொம்ப ப்ரைடா இருக்கு, பெருமையா இருக்கு. நான் வந்து யாரை பத்தி கண்டுக்கிறது இல்லைன்னு ஐயா சொன்னாரு. கண்டிப்பா அவர் கண்டுக்க முடியாது, ஏன்னா யாருமே அவரை பார்த்து ஐயோ இவர் போறாருன்னு பார்க்க மாட்டாங்க. ஐயோ இவர் போறாரே அப்படிதான் பாப்பாங்க. இதே இது அவரும் இதான் கேக்குறாரு அண்ணா. எங்களுக்கு எனக்கு வந்து பையன் தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல தெரிஞ்சு அவங்க என்ன ரொம்ப சிம்பிளா சொல்றாங்கன்னா, எல்லாராலும் ஜாதி பேரை போட்டு பிரைட் வச்சுக்க முடியாது. மலமல்ல சமூகம்னு சமூகம் இருக்கு. அவங்க என்ன பிரைட தூக்கி சுமக்க முடியும்னு கேக்குறாங்க. அவங்க என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க. நீங்க பேரை போட்டுப்பீங்கன்னா அவங்க என்ன பேரை போட்டு சொல்ல முடியும்? இப்பவும் டிரைனேஜ்ல இறங்குறவங்க அவங்க இருக்காங்கல்ல, யார் அந்த தொழில நிற்க வச்சது? அந்த தொழிலை பண்ணணும்னு யார் வச்சது? இன்னைக்கு பிராமண ஆட்சி பரிபாலனை பண்றான். பிராமணனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு நீங்க சமூக நீதி சொல்லுங்க, பிராமணன் மட்டும் ஒடுக்கிட்டே ஒரு ஆதாரத்தோட சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு நான் வேணா காட்டுறேன். யூனியன் மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் அண்டர் செக்ரட்டரிஸ்ல எவ்வளவு பேர் பிராமணர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் ஓபன் கேட்டல இருக்காங்க, நான் இவ்வளவு லிஸ்ட் எடுத்துறேன். இல்ல எடுக்கணும்னா வாங்க பேசலாம். டேட்டா எல்லாம் பேசுறதுக்கு சரியா இருக்காது. ஸ்டேட்ல இருக்காங்களா? கவர்மெண்ட் கிடையாதுங்க. ஒரு வருடமோ பத்து வருடமோ இல்லாததுக்கு நீங்க இவ்வளவு பதறீங்கன்னா, எங்க அப்பா படிக்கல, எங்க தாத்தா படிக்கல, எங்க பாட்டனை படிக்க விடல, படிக்க வராதன்னு. இன்னைக்கு ஒரு உங்க வாதப்படி இல்லைன்னே வச்சுப்போம். பட் ஆனால் பல தலைமுறை தாத்தா பாட்டை அப்படின்னு இவ்வளவு பேர் படிக்காம இருந்தமோ அதுக்கு என்ன பதில் கேட்கறாங்க? அப்ப அது இன்னைக்கு இன்னைக்கு நாங்க இருக்குது சொல்றீங்களே, முன்னால இவ்வளவு தலைமுறையில நீங்க இருந்திருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறத வேண்டாம்னு சொல்லிய இல்ல இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, திரும்ப திரும்ப சொல்றாருல, வேதத்தை தான் நான் பின்பற்றுவேன், புராணத்தை தான் பின்பற்றுவேன். அந்த வேதத்திலயும் அந்த புராணத்திலயும் சூத்திரன் படிக்க கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு வேணா நம்ம ஆண்ட பரம்பரைன்னு பல பேர் நான் என்ன சொல்றேன், இடைநிலை ஜாதிகள் பேசுறாங்க. நான் இப்ப உடனே எடுத்துக்காட்டுறேன் நீங்க அதை உடனே கூட நீங்க மறுப்பு இருந்தது நான் சொல்லல. இல்ல இப்ப நான் சொன்னா பெரிய அரிஸ்டுங்க, அண்ணன் சொன்னா பெரிய அரிஸ்டா இருக்கலாம், மத்தவங்க சொன்னா அம்பேத்கரிஸ்டா இருக்கலாம். சீனிவாச ஐயங்கார் யாரு? சீனிவாச ஐயங்கார் முறைப்படி ஒரு நல்ல இந்துத்துவவாதியாக இந்துவாக இருந்தவரா இல்லையா? அவர் முதல் ஐயங்காரா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க. நிறைய பேச வேணாம். சீனிவாச ஐயங்கார் சொன்னா ஏத்துப்பாரு. எல்லா சமுதாயத்திலும் குல துரோகி இருப்பான். யாராவது தப்பா பேசினா ஆன்டி இந்தியன், யாராவது இந்துஸ்ல வேற பேசினா கிறிஸ்துவ கைகூலி. அடுத்து இருந்து ஐயங்கரத்துல இருந்து பேசினா அவர் வந்து குல துரோகி. என்னென்ன பட்டங்க எல்லா சமுதாயத்திலும் துரோகி பத்து பேர் இருப்பாங்க.
ஒரு கம்பெனி வச்சிருந்தா அதுல நாலு பேர் இருப்பான், கம்பெனி துரோகம் பண்ணல. அவர் சரித்திரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க சார், இப்படி வரும். சங்கராச்சாரியார் யாரு? கொஞ்சம் இருங்க, நீங்க வேற விஷயத்துல நீங்க மாத்திட்டீங்க. அப்படி அப்படி இல்ல, இப்போ அவங்க சொன்னது இல்ல, அவங்க சொன்னதுக்கு ஆன்சர் தான் நான் வரணும். அவங்க இதுவும் சேர்த்து விடுங்க. இப்ப அவங்க வந்து ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார் சொன்னாங்க, சங்கராச்சாரியார் தெரியும்ல, சங்கராச்சாரியார் ஏத்துக்கலாம்ல. அவர் என்ன சொல்றாரு? எதுக்கு சங்கராச்சாரியார் ஜாதியை பத்தி என்ன சொல்றாரு? வேதம் யாருக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு, பிராமணர் மட்டும் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏன் அது வந்து பிறப்புலயே வருது, அது வந்து குணத்தை வச்சுலாம் எட்டு வயசுல போகும்போது என்ன குணத்தை வச்சு கொடுக்க முடியும், பிறப்புல வருதுங்கிறாரு. அவரு எழுதின இணையதளத்துல இருக்குது, அவனால காட்டுறேன். இயற்ற காத்தி ஊத்துங்குது நடத்துதா? இப்போ அரசு இது நீ குழப்பிக்க வேண்டாம். நீ அதாவது நீங்க ஜாதி வந்து அவரோட கருத்துங்க, சங்கரபரத்தோட கருத்து. நீங்க அதுக்கு கட்டுப்பாட்டா நடக்கிறீங்க அரசாங்கம், உங்க இஷ்டம் தானே அரசாங்கம் நடத்துறீங்க. நீங்க தனியா படசால் வைங்க, தயார் பண்ணுங்க. யார் வேண்டாம் வேதம் கற்றவர் இன்னும் நிறைய பேரோட அவருடைய படத்தை வச்சு சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க. அவர் சொன்னாலும் அது வந்து அவர் தனிப்பட்ட கருத்துனா எப்படி? அவர் வேதம் தெரியாம சொல்லிட்டாரா, தெரியாம சொல்லிட்டாரா, என்ன சொல்லிட்டாரு? அவரு இந்த மாதிரி கருத்து சொல்றோம், இந்து மதத்துல நிறைய பேர் இருக்காங்க. சங்கராச்சாரிய சேர்த்த வச்சுங்க, எல்லாரும் சேர்த்து வச்சுங்க. சார் சங்கராச்சாரிய இது வந்து மத்த மதம் மாதிரி பாதிரியார் கட்டுப்பட்ட மதம் இல்லைங்க. இது யாருக்கு தான் இது யாருக்குமே கட்டுப்படுதில்ல, இந்து மதம் யாருக்கு கட்டுப்படுதில்ல. 63 நாயன்மார் 63 விதமா தான் மோட்சம் அடைஞ்சாங்க, ஒருத்தரும் கட்டுப்பாட்டுக்கே வரல. மற்ற அம்பேத்கர் வரைக்கும் எல்லாருமே சொல்லிருக்கீங்க, ஏற்றத்தாழ்வு வேதவாக்க எப்படி நம்புறீங்க? பாரதியார் சொன்னாரு, சாதிகள் இடையே பாப்பான்னு. அவர் எதுக்கு படிக்கலாம் சொல்லிட்டாருல்ல, அதை எடுத்துங்க சார். நீ அவரோடது நான் உண்டுங்கிறேன்னா கொஞ்சம் இருங்க, நம்ம எதை சொல்லணுமோ அதை சொல்லலாம். சரி ஓகே. ஜாதி மதம் அழிந்தால் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்கல்ல. இப்போ இந்து மதம் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்று பாதிரியார் கட்டுப்பட்டு வாழணும், இல்லைன்னா ஜசியா வரி கொடுத்து வாழணும். இது ரெண்டு தான் வரப்போகுது. முஸ்லீமுக்கு ஜசியா வரி கொடுத்து இப்பவும் வரப்போகுது. சார் இது என்ன சார், கேரளா, கேரளாவில் ஒரு ஸ்டே ஒரு டிஸ்ட்ரிக்டே அது மாதிரி இருக்குது. அங்கே இந்துக்களே இவ்வளோ போக முடியாது. என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறேன். அது என்னவோ மலப்புரம், டிஸ்ட்ரிக்ட் சொன்னவர் இந்த மாதிரி சொன்னவர் என்ன போய் தலைவர போடுவாங்களா? வழக்கறிஞர்னால தவறான கருத்துக்களை பரப்புனா அதுக்கு தண்டனை இருக்கு சட்டத்துல. அதனால தவறான கருத்துக்களை நான் பரப்ப விரும்பல. யார் பரப்புகிறார்களோ அது என்னைக்கு சமூக சீரழிவுக்கு காரணமாக இருக்கோ அப்போ தண்டிக்கப்படுவார்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டாங்க, பெருமையாக நினச்சிக்கங்க நினச்சிக்கங்கன்னாங்க. உளவியல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உளவியலை வந்து நானாக எப்போ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணணும் அப்போ தான் சுப்பீரியராக காட்டுப்பேன். இன்றைக்கி இந்த ஆண்ட பரம்பரை நாங்கள் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க பாருங்கள். அந்த பசங்களை பார்க்குறப்ப எங்களுக்கு ஏன் பாவமாக இருக்குன்னா, இவங்க எல்லாரும் நீ பெருமையாக நினச்சிக்க பெருமையாக நினச்சிக்கன்னு சொல்லி
அவர்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் மறந்து அந்த பசங்கள்லாம் ஆண்ட பெரும்புறைன்னு பேசிட்டு இருக்காங்க. அது எந்த ஜாதியா இருக்கட்டும், ஆதிக்க இந்து ஜாதிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கேட்கறதுக்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். ஸ்கூலில் ரெண்டு குழந்தை படிக்குது, ஒரு குழந்தை 100 மார்க் எடுத்துருது, ஒரு குழந்தை 32 மார்க் எடுக்குது, ஒரு பையன் ரெண்டு பேர் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 மார்க் எடுத்தவன் போய் 32 மார்க் எடுத்தவன்ட்ட, இதை ஏன்டா நீ போய் இழிவா நினைக்கிற, கவர்மெண்ட் சொல்லிச்சு ஸ்கூல் சொல்லிச்சு 35 எடுத்தால் தான் பாஸ்ன்னு, இந்த பையன் போயிட்டு 32 பெருமையான மார்க் வாட ரெண்டு பேர் டேக் மாட்டிட்டு போவோன்னு சொன்னால் அந்த 32 மார்க் எடுத்த பையனால் போக முடியுமா? 100 மார்க் எடுத்தவன் 100 வச்சிருக்காங்க, அவனுக்கு கவலையே கிடையாது. அது மாதிரி தான் நாளைக்கு நானும் இவரும் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்களும் இவரோட கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டையை கழட்டிட்டு நடந்து வாணுவாங்க. அது எதுக்கு சட்டையை கழட்ட சொல்கிறாங்கன்னா, அவளா அவரா அவனா பார்க்கறதுக்கு தான். அப்போ ஒரு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் மாதிரி இப்போ நாங்கள் இல்லை, ரொம்ப தெளிவாயிட்டோம். திரும்ப திரும்ப நீங்கள் எங்ககிட்ட வந்து இதை காட்டி நான் சொன்னது வேறு திருச்சி சொன்னாங்க, இந்து மதம் அழிக்கட்டும் அழிக்கப்படட்டும்ன்றது இல்லை, இது அழிந்தால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? தெளிவான கேள்வி. இவர்களுக்கு நான் சொல்றது வெளிப்படையா, இவர் பேசுறாருல பிராமணால்னு பேசுறாருல, பார்ப்பனர்களுக்கு இந்து மதம் அழிவதால் பிரச்சனை இருக்குங்க. சாமானிய மக்களுக்கு மதமே தேவையில்லை, அவனுக்கு அன்றாட வயிற்று பிழப்புக்கு இன்னைக்கு வழி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த மதத்தை கொடுத்து திரும்ப திரும்ப சொல்றாங்களே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்னு, சாப்பாடு போட ஒரு மதத்தில் வழி இல்லை, நல்ல உணவை சாப்பிடக்கூடாது, நல்ல பேர் வைக்க முடியாது, நீங்கள் மதிவதனின்றீங்க உதயகுமார்ன்றீங்க, இந்த பேர்கள் எல்லாம் முன்னாடி வைக்க முடியுமா? குப்பை சுப்பை மாடன்லாம் இங்கே இருந்தாங்கல்ல, அதெல்லாம் என்ன பெருமையான பேரா? அம்பேத்கர் தெளிவாக எழுதுறாரு, பட்டியல் போடுறாரு பெயர்கள் எல்லாம், நல்ல பேர் வைக்க முடியாது. அவள் இருந்தா சுப்பிரமணியம், நம்ம வீட்டுல முருகன் தான் இருப்பாரு, சுப்பிரமணியம்ல இப்ப வச்ச பேரு வைக்க முடியாது. அதான் முருகன், அதான் சொல்றேங்க, முருகன் வேலை தூக்கின உடனே அவசர அவசரமா போய் பார்ப்பனர்கள் வீட்டுல முருகன் படத்தை வாங்கி மாட்டினாங்க. கடவுள்கள்ல கூட இந்த பிரிவினர் இந்த ஜாதியினர் தான் இந்த கடவுள் பேரை வைக்கணும்னு இருக்கு. இதே சொல்றாங்களே எல்லா கடவுளும் ஒண்ணுன்றாங்கல்ல, கருப்பணசாமின்னு ஒரு பார்ப்பனரை காட்டுங்க. ரெண்டாவது ஒரு கேட்ட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அறிவியல் ரீதியாக வந்து இது இருக்கணும். நான் அறிவியலும் படிச்சிருக்கேன், நான் ஒரு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட், நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். எனக்கு ஏன் அறிவியலை பற்றி பேசணும்னு பதற்றம் ஆகுதுன்னா, பல விஷயத்தை முன்னோர்கள் ஒன்று முட்டால் இல்லை, இதை பரப்புனா தான் நீ தமிழன்னு சொல்லி இதெல்லாம் அறிவியல்னு கொண்டு வந்துட்டாங்க. ஜாதிக்கு அறிவியல் பூர்வமான ஒரே ஒரு ஆதாரம், 10-15 வேணாம் 4 வேணாம், ஒரே ஒரு ஆதாரம் அறிவியல் பூர்வமாக காமிச்சிட்டாங்கன்னா இன்னையிலேருந்து ஜாதியில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நானும் பேசுகிறேங்க. ஒரே ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள், காட்ட முடியாது. சரி, அறிவியல் ரீதியாக இல்லைன்னா கூட வரலாற்று ரீதியாக பார்க்கணும்ல, சங்ககால இலக்கியத்தில் ஜாதிக்கான குறிப்பே கிடையாது. அப்போ இங்கே எப்போ வருதுன்னு சொன்னீங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வருது. யாருனால வருது அது முக்கியம். திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான், கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான், தமிழர்களுக்கும் ஜாதிக்கு சம்மந்தம் பிறப்பால் இருக்க வேற்றுமையும் தொழிலாள வேற்றுமையும் இல்லை. நான் இன்னமும் சொல்றேன், இங்கே வேற்றுமை இருந்துச்சு, இன்னென்ன இருங்க தொழில் செய்யணும்னு இருந்துச்சு, ஆனால் இந்த தொழிலை செய்வதால் நீ கீழ் ஜாதின்னு எங்கேயுமே இல்லை சங்ககால இலக்கியத்தில், தமிழர்கள் வாழ்வியலில் இல்லை. கீழடி அகழ்வாராய்ச்சியும் அதை தான் சொல்லுது. நீங்கள் இடையில வந்து உங்களுடைய சௌகரியத்துக்காக ஜாதியை கொண்டு வந்து இன்னைக்கு ஜாதி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் எங்ககிட்ட இல்லைங்க, அவன்கிட்ட தாங்க இருக்குது. பிராமணனாக அதை செஞ்சால் பார்ப்பான செய்ய மாட்டீங்கங்க. ஜாதி என்ற முறையில் என்ன என்னன்னு கேட்குறாங்கல்ல, ஒரே ஒரு கருத்து இறுதி கருத்தாக சொல்லிடுறேன். ஜாதி என்ற முறையில் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்கல்ல, அது என்னை பெருமைப்படுத்தவில்லை, இழிவுபடுத்துகிறது. எங்கே இழிவுபடுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் நான் போய் நிற்கிறப்போ இவன் இந்த ஆளா பேரை கேட்பான் ஃபஸ்ட்டு, பேருக்கு பின்னாடி அவ்வளோதானா இல்லைங்க, ஒரு இக்கு வச்சு திரும்ப ஏதாவது சொன்னோம்னா எந்த ஊர், ஊரில் மேலே தெரா கீழே தெரா, காலனியா எங்கே, இதை கேட்ட உடனே நான் யாருன்னு முடிவு பண்ணி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவன் விலகி போனதெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்குது. உணவு முறையை வச்சு ஜாதியை கண்டுபிடிக்க முடியும், உடையை வைத்து ஜாதியை கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லை இல்லைன்றது கைப்பொண்ணுக்கு கண் கண்ணாடி தேவையே கிடையாது. இப்போ நம்ம ஐயாவும் நண்பரும் வந்து ஜாதியை வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் சொல்கிறாங்க. நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் உலகம் முழுக்க போய் பேசுகிறாரு, எல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் பேசுகிறாரு. இவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஜாதியை எல்லா நாடுகளில் உள்ள தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் பெருமைப்படுகிறேன், இந்தியா என்பது ஜாதி தான், இந்த ஜாதிகள்லாம் இருப்பதால் நாங்கள் மிகுந்த பெருமையை அடைகிறோம், இதுதான் எங்களுடைய பண்பாடு என்று ஏன் ஒரு இடத்துல கூட அவர் பேசவில்லை? அங்கேயெல்லாம் போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசும்போது ஏன் நீங்கள் வந்து இவ்வளவு பெருமையாக பேசக்கூடிய இந்த ஜாதியை பற்றி ஏன் பேசவில்லை? நான் நேரடியாக உங்ககிட்ட கேட்குறேன், ஏன் உங்களுடைய இந்து மதம் அதற்கு அத்தாரிட்டின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த கட்சி, அந்த அமைப்புகள், அந்த தலைவர்கள் ஏன் போய் பெருமையாக உலக நாடுகளில் உலக அரங்குகளில் பேசுகிறது கிடையாது? இது முதல் கேள்வி. இன்னொன்று, திருமணத்தில் ஜாதி பார்க்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய, ஆனால் ஜாதியை ஒளிந்து இந்த சமூகம் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். இன்றைக்கு வீட்டில் அடிக்கக்கூடிய பத்திரிகையை பொது வெளியில் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூச்சப்படுறோம், ஜாதி பேர் போட்டிருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் கார்டுனே ஒன்று வந்துருச்சு இன்றைக்கி, அதில் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி எதுவும் நல்ல நேரம் கிடையாது, எதுவுமே கிடையாது, சுப லட்சணம் எந்த ஒரு லட்சணம் எதுவும் கிடையாது.
இத்தனாம் தேதி இந்த இடத்துல நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சமூகம் அதையெல்லாம் தூக்கி எங்கேயோ வந்து விட்டது. ஆனால் இன்னமும் இருக்குது. நம்ம மத்தியவதினி சொன்ன மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த ப்ராக்ரஸை நம்ம முதல் அக்னாலேஜ் பண்ணணும். அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. இன்னொன்று, ஜாதியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற இப்போ ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் மிக முதல் வந்து மொத்தம் நான் வெளியிட்டு வந்திருக்கேன். ஆறு காரணம் சொல்கிறாங்க. முதல் காரணம் லாஸ்ட் நேம், சர்நேம். அதை வச்சு தான் முதல்ல அடிப்படையாக ஜாதியை பார்க்குறாங்க. இப்போ நமக்கு நமக்கெல்லாம் இங்கே ஜாதி தெரியாததற்கு என்ன காரணம்? இன்றைக்கு எல்லோரும் நம்ம பேருக்கு முன்னாடி ஜாதி போட்டிருந்தோம்னா இன்றைக்கி எல்லாருடைய ஜாதி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாத ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அது ஏன் இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், அந்த அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார். திரு அருணாச்சலம், குறுக்கிட்ட வர முடியுங்களா? ஒன்றும் இல்லை சார். இப்போ மேடம் வந்து சொன்னாங்க 32 மதிப்பெண் எடுத்தோனோ 100 மதிப்பெண் எடுத்தோனோ ஒன்றாக முடியாது அப்படின்ட்டு. 100 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அவன் வந்து உழைச்சிருப்பான், பாடுபட்டு இருப்பான். அதுக்கான அவங்க என்ன 32 மார்க்குங்கிறது உழைப்பு, 100 மார்க்கு 100 மார்க் உழைப்பு. ஜாதிக்கு என்ன உழைப்பு எடுத்தீங்கன்னு கேக்குறாரு. உழைப்பு அதாவது இவங்க பேசுறாங்க, என் தாத்தனை படிக்க வைக்கல, எங்க அப்பாவை படிக்க விடல, நான் தான் இப்ப படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து நீங்க வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம், தப்பு கிடையாது. ஆனா பின்னாடி உங்க பேருக்கு பின்னாடி ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்க அடையாளம். அதுக்குதான் அந்த காலத்துல இருந்து ஏன் தாத்தா எங்க அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. அதை நீங்க வந்ததும் இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, எங்களுக்கு வந்து அது இழிவு அப்படின்னா அது உங்க கருத்து, எங்களுக்கு அது பெருமை அப்படின்றது எங்க கருத்து. அருணாச்சலம் அப்படின்றது வந்து ஒரு அடையாளம் எங்க ஏற்படுது அப்படின்னா, சமுதாயத்துல அவனுடைய ஜாதி அமைப்பும் சரி, அவனுடைய இந்து அமைப்பும் சரி, அவனை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து அவனை அழகுபடுத்தி பாக்குறாங்க. அது இல்லைன்னு யாருமே வந்து மறுக்க முடியாது. உங்களுக்கு அது அழகா இருக்கு, மற்றவங்களுக்கு அது அழகா இல்ல, அதான் பிரச்சனை. ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா தான் நீங்க அதை பத்தி எனக்கு வேணும் 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 கேட்டுட்டு இருப்பீங்க, சரியா? அது வந்து அவங்க கிடைக்கலன்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு வந்து உழைக்கணும், என்ன விஷயம் தேவை, என்ன விஷயம் வந்து பண்ணணும்ன்றத பாக்கணும். சமுதாயத்துல நாங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம் ஒண்ணு, நீங்க ஜாதி பேரை போற அழகு நினைக்கிறீங்க, அது என்ன உங்களுக்கு அழகா இருக்கு, மற்றவங்களுக்கு வந்து அது அழகா இல்ல, அதான் பிரச்சனை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப இந்த இதை வந்து உழைச்சு வரட்டுமே, என்னங்க ஜாதி பேருக்கு உழைச்சு வர்றதா? இன்னைக்கு நான் 8 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நாளைக்கு வந்து இல்ல இருக்கு. திரு அருணாச்சலம் கொஞ்சம், திரு அருணாச்சலம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ இல்ல, திரு அருணாச்சலம் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பதட்டப்படாம கேள்வி முழுசா உள்வாங்க, அப்புறம் சொல்லுங்க. இன்னைக்கு நான் 8 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நாளைக்கு நான் இன்னொரு வேலைக்கு போய் 10 லட்சம் வாங்கலாம், இன்னும் 15 லட்சம், 20 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். ஜாதி பேரோட மாத்த முடியுமா? இன்னைக்கு நான் 20 லட்சம் வாங்குறேன், நாளைக்கு 50 லட்சம் வாங்கினா நான் ஜாதி பேர் மாற முடியுமா? அப்படி உழைச்சு வாங்குறது எப்படி சொல்லுங்க? உழைச்சு வாங்குறது படிப்பும் பணமும் தான், ஜாதி எப்படி உழைச்சு வாங்குவீங்க சார்? நீங்க வந்து இந்த இதை வந்துட்டு கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பாருங்க. நான் என்ன கேக்குறேன்னா சார், நீங்க வந்து அன்னைக்கு செய்யற வேலையை வந்து எனக்கு இந்த வேலைக்குள்ளேயே போதும், நாங்க இதுக்குள்ளேயே இருந்துக்கிறோம்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அப்படி அவங்க சொன்னாங்களோ சார், அவர்களுடைய முன்னோர்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே எனக்கு இது போதும், நான் இதை பண்ணா எனக்கு இது கிடைச்சா போதும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்க அதுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. ஒரு பிராண்ட், அதாவது எந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, புதுசா உருவாக்குறவங்க நீங்க பேச உங்களுக்கே சிரிப்பு வருது. இல்ல அவரே சிரிச்சிட்டு தான் பேசுறாரு. இல்ல சார், நான் சொல்றேன், அவங்க என்ன படிக்க விடல, எங்களை வந்து எதுவுமே பண்ண விடல அப்படின்னு சொல்ல, என்ன எனக்கு வந்து அது சொல்ல வர்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, யார் உங்களை ஸ்டாப் பண்ணா? சரி, எந்த இடத்துல ஸ்டாப் நான் சொல்றேன். திரு அம்பேத்கர் வந்து அவருடைய புக் ஒன்று எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் படிக்க வரும்போது என்னைய வந்து சாக்கு பேருக்கு பற்றியா சாக்கு பை அதில் போட்டு அதெல்லாம் உட்கார சொல்லுவாங்களாம். அவருக்கு தண்ணி திறந்து குடிக்கணும்னா கூட வேற ஆட்கில் வந்து தண்ணி திறந்து விடணுமா, அப்போ தான் தண்ணி பிடிக்க முடியுமா? இப்படியும் பக்கத்துலோட உட்கார விட மாட்டாங்க. ஒரு சேருங்க, இப்படிலாம் பண்ண அம்பேத்கர் யார் படிக்க விட பண்ணா? அவரை கேட்க போறீங்களா? ஜோதிராவ் கூட கேட்க போறீங்களா? இன்னும் ரெட்டைமலை சீனிவாசன் கேட்க போறீங்களா? இவங்கெல்லாம் யார் படிக்க விட பண்ணா கேட்க போறீங்க சார்? அன்னைக்கு வந்து அம்பேத்கர் வந்துட்டு அதே காரணத்தை சொல்லி அவரை ஒதுக்கி இருக்கலாம். அதே அரசியல் அமைப்பு சட்டம் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை. இல்ல இல்ல, இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆவாதீங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, யார் படிக்க விடாம ஆகணும்னு கேட்டீங்க. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஒருத்தர் சொன்னேன். அப்போ அவரை படிக்க விடாம ஆகணவங்க இருங்க இருங்க வர, அவரை படிக்க விடாம ஆகணவங்க இங்க இருக்க அப்பா அப்பாவும் தாத்தாவையும் படிக்க விடாம ஆகிருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? நீங்க சொன்ன கேள்வியிலே பதிலும் இருக்கு சார், அதுதான் நானும் எடுத்து சொல்றேன். நீங்க வந்து யாரு தடுத்தாங்கன்னு சொல்றீங்களோ அவங்கதான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன்.
திறமையும் படிப்பும், அதாவது அது சார்ந்த உழைப்பு இருந்தா கண்டிப்பா மேல வரலாம்னு நீங்க சொல்றீங்க. அந்த பாயிண்ட் வந்து அப்ப அங்க ஜாதி வந்து தடுக்கல, அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல திரு அருணாச்சலம், நீங்க என்ன மிக்ஸ் பண்ணீங்க, ஒரு பிராமணர் தான் படிக்க வச்சாரு. இல்ல சார், அதுவும் இல்ல சார். சரி, கலாம் யாரு படிக்கிற சார்? கலாமுக்கு இல்ல, ஒரு நிமிஷம், நீங்க எல்லாத்தையும் இல்லன்னு சொல்றீங்க. தவறா இன்ஃபர்மேஷன் கோட் பண்ணிடுறேன். இன்னைக்கு சொன்னது வந்து பிராமண படிக்க வச்சான்னு சொல்லிருக்கல, அவருடைய கொள்ளு பேர்னா ஒரு அம்பேத்கரோட கொள்ளு பேர் வந்து அவர் சொல்றாரு. அப்படி இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரி ஒன்று எடுத்திருக்காங்க, ரெஜிஸ்ட்ரிலையும் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும் அதுலயும் இல்லைங்கிற ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரி, கலாம் வாக்கு மூலமாவே கொடுத்திருக்காரு. சரி, கலாம் இருக்கட்டும் சார், நீங்க தவறான தகவல் ஒன்னு சொன்னீங்க. வள்ளுவர் எங்க படிச்சாரு? அவரை யார் தடுத்தா? ஔவையார் யார் தடுத்தா? நல்ல கேள்வி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். வள்ளுவரை தடுக்கல, ஔவையாரை தடுக்கல. ஏன்னா அப்ப நீங்க வரவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் தடுக்கப்பட்டதுதான் அவங்க எல்லாம் படிக்கலையா? சார், சங்ககாலம் ரைட் சார், சங்ககாலம் அதுக்கப்புறம் யாருமே படிக்கவே இல்லையா? படிக்கல ஆரியர் வருகைக்கு முன்னாடி படிச்சாங்க சார். இன்னைக்கு கீழடி அகல் வரைக்கும் 75 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி, 3 தலைமுறை ஓடியாச்சு. இதுவரைக்குமே சரி பண்ண முடியலன்னா நீங்க என்னத்துக்கு ஆட்சி பண்றீங்க? நான் வரேன், நான் வரேன்.